அன்பான மிதனராசி அன்பர்களே, மிதனலக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, ரிஷேஷம் திருவாதிரி புனர்பூசம் நட்சத்திரம் உள்ளடிக்கின்றே. இந்த மாதம் சோபக்கிருது வருஷம், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடிய கன்னியா மாதம் 18/9/2023 17/10/2023 வரை இந்த 30 நாட்களும் கன்னியிலே சூரியனும் 5ஆம் தேதி வரை செவ்வாயும் அதற்கு பிறகு சந்திரனும் புதனும் 4 கிரக சேர்க்கையாக 5ஆம் தேதிக்கு மேலே வருது. அதனால் இந்த மாதத்தை 2 பிரிவாக பிரிச்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி 2ஆம் பகுதி. ஒன்றும் பெரிய ஒரு பெரிய மாறுதலுக்கு உண்டான நேரமெல்லாம் கிடையாது. ஏன்னா சனி வக்கரகதியில் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலம் இது. மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு செவ்வாய். உங்கள் ராசிக்கு எல்லா விஷயத்திலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமானது செவ்வாய். 11/6 அதிபதியானவர். அப்போது மாதத்தினுடைய முன்பகுதி 6ஆம் இடத்து வேலையை செய்யும், அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். மாதத்தினுடைய பின்பகுதி 11ஆம் இடத்து வேலை செய்யும், நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் என்ன, இந்த மாதம் கிரக அமைப்பு என்ன, 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கு. அப்போ இந்த மாதத்தில் யார் உங்களுக்கு மெயின் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு யார் அப்படின்னா செவ்வாய் கிரகம். இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பூரா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். எதை செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த மாதத்தினுடைய ஆரம்பம் 18/9 அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் விநாயகர் சதுர்த்தி. 19ஆம் தேதியும் வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி, 18ஆம் தேதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி, 19ஆம் தேதி வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி. இல்லை ரெண்டுமே வீடுகளில் 2 நாள்லேயும் கொண்டாடலாம், அதில் எந்த விதமான தடங்களும் கிடையாது. ஏன்னா அந்த சதுர்த்தி திதியானது மத்தியானத்துக்கு மேலே வர்றதுனால ஆலயங்களில் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னா சாயங்கால நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்கணும். வீடுகளில் கொண்டாடணுன்னா சதுர்த்தி திதி காலை நேரத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம பூஜையெல்லாம் சாயங்காலம் கொண்டாடுறதில்லை, காத்தால தான். அதனால் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை 14/10/2023 சனிக்கிழமை அன்னைக்கு சர்வ மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லக்கூடியது. இருந்த இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள். அதை உங்கள் சௌகரியத்துக்கு எங்கே போய் நீங்கள் செய்யணுமோ அதை தாராளமாக செய்யலாம். ஆனால் வருடத்தில் ஒரு நாள் செய்வது மிகவும் உத்தமமான விஷயம். தொடர்ந்து செய்யக்கூடியவர்களும் செய்யலாம், இல்லை நான் புதுசாக இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா புதுசாகவும் போய் நீங்கள் போய் செய்யலாம். அது உங்கள் ஊரில் எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கோ, இல்லை எங்காவது கோவிலில், இல்லைனா எங்காவது மண்டபத்தில், இல்லைனா எங்கே செய்கிறாங்களோ அதை தேடி போய் அந்த இடத்துல நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. சேலம், நாமக்கல் இந்த மாதிரி ராசிபுரம் இந்த மாதிரி ஊர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள், நாமக்கல்லில் ஒரு காவேரி இருக்குது, அந்த காவேரி கரையில் வந்து பண்ணலாம். அங்கே வந்து நானே இருப்பேன், நான் தான் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்பேன், வந்து தாராளமாக பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பம். இது இந்த மாதத்தினுடைய சிறப்பு. அதை விட முக்கியமான சிறப்பு என்னென்னா 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு மேலே ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. ராகுவானவர் இது வரைக்கும் உங்களுக்கு 11ல் இருந்த ராகு 10ஆம் இடத்துக்கும் 5ல் இருந்த கேது 4ஆம் இடத்துக்கும் வருது. இந்த மாதத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எடுத்தவொடனே டக்குன்னு போட்டவொடனே கேட்ச் பிடிக்கிற மாதிரி உடனடியாக எந்த வேலையும் செய்யாது, நிதானிக்கும். ராகு கொஞ்சம் சீக்கிரம் வேலை செஞ்சிடும், கேது கொஞ்சம் நிதானமாக தான் வேலை செய்யும். ஏன்னா சூரியன் கூட இருக்கிறதுனால அஸ்தங்கம் பெறக்கூடிய சூழ்நிலை மற்ற கிரகங்களுக்காக வரும். ஆனால் கேது ஒரு நிழல் கிரகமாக இருக்கிறதுனால சூரியனுடைய பவரை குறைக்கும், அவ்வளோதான். அதனால் இந்த மாதத்தில் இந்த கேதுனுடைய பலனும் அந்த அளவுக்கு பெருசாக வேலை செய்யாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கல்வி அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தில் எந்த தடங்களும் எப்பொழுதுமே எந்த கிரகமும் கொடுக்காது. ரெண்டாம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு ஜாதகத்தில் அடிப்படையில் பார்க்குறோம், குழந்தைகளுடைய ஜாதகத்தில். அப்போ 2ஆம் இடம் பலமாக இருந்து சுபக்கிரகங்கள் இருந்து நல்ல ஒரு சுப பார்வை பெற்றிருந்தால் 2ஆம் இடம் சூப்பர். 4ஆம் இடம் இந்த படிப்பினால் வரக்கூடிய அத்தனை பலன்களும் கிடைக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம்ங்கிறது எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு குடும்பத்திலையும்
இந்த நாலுங்கிறது என்னென்னா அம்மாவை குறிக்கக்கூடியது, தாயை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம். அந்த நாலாம் இடத்துல அதே தான் கல்வியும் சொல்லுது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அப்போ தாய் இல்லாமல் கல்வி இல்லை, அம்மா சொல்லி கொடுத்தா கொஞ்சமாவது புரியும் ஏற்றுக்கும். எந்த வீட்லேயா அது அப்பா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம், எப்படி சம்பாதிக்கணும்னு அப்பா சொல்லிக் கொடுப்பார். ஆனால் கல்வி சும்மா அதெல்லாம் வேணால் சீன் காமிக்கிறது, ஐயோ என் பொண்ணு அதை படிக்கிறது படி. இந்த பல இந்த டிவி சேனல்லாம் பல சேனலில் இந்த சங்கீதங்கிற பேரில் பாட்டுங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் போட்டு குழந்தைகளை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் காமிக்கிறாங்க. அதில் போய் அப்பாவும் கை தட்டுவாங்க, அம்மாவும் கை தட்டுவாங்க. தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு புத்திசாலியாக நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு விஷயத்தில் இருக்கணும் நினைக்கணுமே தவிர, ஒரு 200 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக போய் இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா எப்போவுமே சுக்கரன் வந்து ஒரு மனசில் சுக்கரன் வந்து பூந்துட்டான் அப்படின்னா, சுக்கரனுடைய பலமோ சுக்கரனுடைய எண்ணம் செயல்களோ பூந்துட்டாக்கா அவர்களை நல்லவர்களாக நியாயமானவர்களாக இருக்க விடாது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதிகபட்சமாக மனசை செலுத்த விடக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது இந்த ராசிக்கு தானாக வரக்கூடியது, யாரும் சொல்லி கொடுத்து வருவது அல்ல. இது 25 வயசு வரைக்குமே அந்த அறிவு ஞானம் உண்டு. அதே போல் இந்த மாதம் திருமணம் பெண் பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ உண்டான மாதம் அல்ல, அதனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நேரடியாக இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் மட்டும்தான், திருமணமான கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடியது தான். அதனால் அஷ்டம சனி வக்கரகதியாக இருக்கிறதுனால புதுசு புதுசாக எதுவும் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நான் சொல்கிறது ஒரு 34 வயசுலேருந்து அதே தான் 50 வயசு வரைக்கும், இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். இந்த 15-16 வருஷம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வயதுகள். இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல முறையில் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பின்னாடி வந்து என்ன வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும். அதனால் இந்த காலகட்டத்தில் கவலையை விட்டு ஒழிங்கள். அதுவும் பொதுவாக இந்த ராசிக்கு எல்லா விஷயத்திலையும் அறிவும் உண்டு, அனுசரணையும் உண்டு, அடுத்தவர்களை அனுசரித்து போகக்கூடிய அந்த வல்லமையும் உண்டு. ஏன்னா ராசிபதிபதி அப்பேற்பட்ட நல்ல கிரகம், அந்த ராசி அதிபதி எந்த இடத்துல இருந்தாலுமே நல்லது பண்ணும். உங்கள் ராசி அதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் நல்லது பண்ணும். அது 1, 2, 3, 4 சொல்லக்கூடிய 12 இடங்களில் இருந்தாலுமே நல்லது பண்ணும். ஏன்னா இது ஒரு சுபக்கிரகம், புத்தியை கொடுக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு எங்கே போனால் எதை செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னால் தெரியும். அதனால் அதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்து எல்லா விஷயத்துலேயும் அனுசரித்து போனீங்கன்னா அப்படி தான் போவீங்க. போனால் உங்களுக்கு எந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்க மாட்டார்கள். தொல்லை கொடுப்பது பக்கத்தில் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடுமையான ஒரு பார்வை, ஒரு கண்டிப்பான ஒரு செயல்களை செய்யக்கூடிய வல்லமை இந்த மாதத்தில் இருக்குது. 50 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வேலை, லாபம், தொழில், அதில் வரக்கூடிய வருமானம், அதை என்ன விதத்தில் செலவு பண்ணால் எப்படி செலவு பண்ணான்னு திட்டம் போட்டு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் செய்வீங்க, அதை பயன்படுத்திங்க. 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தன்னுடைய சொந்த சேமிப்புகளை சொத்தாக வாங்கக்கூடியவர்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு 2-3 மாதம், அதாவது ஜனவரிக்கு மேலே இந்த ராசிக்காரங்க மட்டும் இப்போதைக்கு யாராக இருந்தாலும் சரி எந்த வயசாக இருந்தாலும் சரி சொத்தை வாங்கக்கூடாது. அதாவது நான் சும்மா என்கிட்ட இருக்கிற காசை நான் நிலம் வாங்கி போடுறேன், வீடு வாங்கி போடுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு வீடை வாங்கி அடுத்தவங்களை வாடகை கொடுறது, இல்லை அடுத்தவங்களுக்கு குத்தகை கொடுறது, இல்லை ஏதாவது பண்ணுறது, அதெல்லாம் தயவு செஞ்சு இப்போ பண்ண வேண்டாம். அது இந்த சனி வக்கரகதியிலேருந்து மீண்டு திரும்ப கும்பத்துக்கு போகும்போது அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த சொத்து உங்கள்கிட்ட அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். தயவு செஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்துங்க. மீதி அடுத்த மாதம் சந்திப்போம்.